ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு சாட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பூரி, அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் பட்டாணி வந்து நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இப்போது இது வந்து 4 விசில் வந்ததையும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கல்பாசி 1 துண்டு, மராத்தி மொக்கு 1ங்க, 2 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி, 4-5 பூண்டு, 1 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருசாகவே கட் பண்ணிக்கலாங்க, அரைக்க தான் போகிறோம் இதெல்லாம். அப்புறம் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் இந்தளவு வதக்கிட்டு இப்போ 1 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்த போகிறேன். ஞாபகம் இருக்கட்டும், பட்டாணி வேகிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து பூரி ரெடி பண்ணிடலாங்க. ஸோ பூரி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இப்போலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதை வாங்கி நம்ம வீட்டிலேயே வச்சுட்டோம்னா நினச்ச டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பூரி, பானிபூரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம பூரிகளை பொறிச்செடுத்துடலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் சாட் ரெசிபீஸ் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், அண்ட் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பூரிகளை எல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இதை அரைக்கிறப்போ நம்ம பட்டாணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து 2 ஸ்பூன் பட்டாணியை வந்து நம்ம எடுத்து அரைக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம், பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பொட்டேட்டோஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். கூட போட்டு மேஷ் பண்ணோன்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போது இதில் 2 ஸ்பூன் பட்டாணி எடுத்து நம்ம அரைக்கிற போகிறோம் இல்லையா, அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு திக்னஸும் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு பட்டாணியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக ஆனதும் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்த போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஞாபகமாக வச்சுக்கோங்க, பட்டாணி வேகிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவைன்னா கொதிச்சு வதட்டுறப்போ அந்த டைமில் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்தளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இதில் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க, சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இப்போ இது 1 கொதி வந்ததையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைமில் சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இப்போது மல்லித்தலை தூவி நம்ம இறக்கியாச்சுங்க. அடுத்ததான் ஒரு பிளேட்டில் நம்ம இதை வந்து கோல் கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மினி பூரி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி உடச்சி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை வந்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாங்க. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சிலருக்கு வந்து மசாலாஸ் கம்மியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு நிறைய இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றி ஆனியனை சாப் பண்ணி மல்லித்தலை தூவி காரா சேவ் இருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துனா நம்மளோட மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ வீட்லேயே அருமையாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.